வணக்கம் சார். வணக்கம். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு 100 கோடி கடன் இருந்தாலும் தீர்வு இதோ அப்படின்ற ஒரு தலைப்பு மூலமா நம்ம வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தீங்க சார். அதை பார்த்துட்டு நிறைய மக்கள் வந்தாங்க. இப்போ கடந்த வாரம் கூட 2வது வகுப்பு நடந்தது. முதல் வகுப்பும் 2வது வகுப்பும் சாவித்திரி கோவிலே வச்சு அந்த பயிற்சி கொடுத்தீங்க. இப்போ வர ஃபோன் கால் என்ன வருது அப்படின்னா, 100 கோடிக்கும் மேலே எங்களுக்கு கடன் இருக்கே, நாங்கள் என்ன செய்ய, எங்களுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுதுங்க சார். அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுங்கள் சார். 100 கோடி கடன் இருந்தாலும் தீர்வு இதோ என்ற தலைப்பில் சொல்லப்பட்ட பல விஷயங்கள், அதற்கு மேலே குறிப்பாக 1000 கோடி கடன் இருந்தால் கூட தீர்வு என்னமோ ஒன்று தான். ஒரு சில மாற்றங்களோடு நாம் அதை கடைபிடித்தோம்னா இந்த கடனிலிருந்து விடுபடுவதற்கு 100க்கு 1000 மடங்கு வாய்ப்புகள் இருக்குது. கடன்கிறது ஒரு பெரிய பிரச்சனை தான். அதை அடைப்பதற்கான ஆற்றலை நாம் பயன்படுத்தும் பொழுது அந்த கடன் சாதாரணமாக தீர்ந்துடும். கடன் அதிகமாக இருந்து அதனால் பாதிப்பும் அதிகமாக இருந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஒரு நிலம் இருந்தாங்கன்னா, முதல்ல செய்ய வேண்டியது ஊருக்கு முன்னே எழுந்தால் போதும். இது ரொம்ப பேசிக். இது அவருடைய உழைப்பை முறைப்படுத்தப்பட வேண்டும். ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கிறேங்கிறது கடன் அடைக்க உதவாது. உழைப்பை முறைப்படுத்த வேண்டும். இப்போ தண்ணி தாறுமாறாக ஓடிந்ததுன்னா அது ஆறாகவும் மாறாது, கடலுக்கும் போய் சேராது. முறைப்படுத்தப்படுவதுன்னா என்ன, வேலையை ஒரு திட்டமிடுதலோடு கொண்டு போகும். தினசரி வேலையை 2 மடங்காக மாற்றணும். இப்போது இயல்பாக வேலை செய்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்க்க உதவாது. அப்போ 2 மடங்கு அவங்க உழைப்பை கூட்டணும். அடுத்தது முக்கியமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். இப்போ ஜென்ரலாக எல்லாருமே முக்கியமில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டுருப்பாங்க பார்த்தீங்களா. ஆனால் கடன் அதிகமாக உள்ளவங்க முக்கியமான வேலையை மட்டும் தேர்ந்தெடுத்து அதை மட்டும் வரிசையாக செய்துட்டே போகணும். இந்த முக்கியமான வேலைகளில் தான் பெரும் பணம் புரிஞ்சிருக்கு. இன்றைக்கி என்ன வேலைன்னு ஒரு பட்டியல் போட்டு, நாளைக்கு என்ன வேலைன்னு பட்டியல் போட்டால், இதில் பணம் உள்ள வேலைகளை கண்டுபிடிச்சி அதை மட்டும் வரிசையாக செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ கடன் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வேலையை நிறுத்திடுறாங்க. அதை அடைப்பதற்கான பேங்க் லோனுக்காக போகிறாங்க. எங்கே கடன் வாங்கியாவது இந்த கடனை அடைக்கணும்னு வேலையை நிறுத்திட்டனால மேலும் மேலும் அவங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாகும். கடன் பிரச்சனை இருக்கிறவங்க செய்ய வேண்டிய முதல் வேலையே வேலையை இரட்டி பார்க்கணும். ரெண்டாவது, திறமைன்னு ஒன்று இருக்கும். கடன் வாங்குற அளவுக்கு ஒரு திறமை இருக்குல்ல, ஆனால் இங்கே திறமையை அதிகரிக்க வேண்டும்னு ஒரு இடம் இருக்குது. இப்போ இருக்கிற திறமை பத்தாதான்னா அது கடன் அடைக்க உதவாது. அப்போ நமக்குள்ள வேறு என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத அதை அதிகரிப்பதற்கான ஒரு வழிமுறை இருக்குது. அந்த வழிமுறையை கையாளணும். ஒரு வேலையை எடுத்தால் அந்த வேலையை பொறுப்போடு செஞ்சு முடிக்கிற பழக்கம் உள்ளவராக மாற்றிக்கணும். நிறைய பேர் வேலையை எடுத்துப்பாங்க, ஏனோ தானோ பண்ணிவிட்டு அப்படியே போட்டு போயிடுவாங்க. ஒரு அலட்சியமாக பொறுப்பு இல்லாமல் அந்த வேலையை கையாளுறவங்களுக்கு கடன் மட்டும் இல்லை, பல சிக்கல்களை வாழ்க்கையில் வந்து சேரும். அப்போ அந்த வேலையில் ஒரு ஈடுபாடு இருந்ததுன்னா அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். இப்போ ஒரு சிலரையே நாம் கூப்பிடுறோம், எலக்ட்ரிஷியனையோ இல்லை பிளம்பரையோ இல்லை பெயிண்டரையோ நம்ம ஒரே ஆளை திரும்ப கூப்பிடுவோம். ஏன்னா அவர் அந்த வேலையை எடுத்தால் பர்ஃபெக்ஷனாக செய்வார், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், டெடிக்கேஷனாக செய்வார், ஒரு வேலையே பொறுப்போடு செய்வார்னு எல்லாரும் அவரையே கூப்பிடுவாங்க. அவர் சொல்வார், எனக்கு 2 மாதம் புக்காக இருக்குது, எனக்கு உடனே வர முடியாது, ஆல்ரெடி வெயிட்டிங்கில் இருக்குன்னு பார். அப்போ ஒரே நபர்கிட்ட வேலை குவிதுனா காரணம் என்ன, அவர்கிட்ட இருக்கிற சின்சியாரிட்டி. அப்போ சிலருக்கு வேலை கிடைக்கலங்கிறாங்க, வருமானம் பத்தலேங்கிறாங்க. அவங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, வருமானம் அதிகரிக்க காரணமான சில முக்கிய குணாதிசயங்களை நம்ம வளர்த்துக்கணும். எப்போ வந்து பர்ஃபெக்ஷனும் பங்க்சுவாலிட்டியும் ஒரு நேர்மையும், அவர் மட்டும் இல்லாமல் அவர் கீழே பல குழுக்களை உருவாக்கி 20 இடத்துல அவர் ஆட்களை ஒர்க் பண்ணுவாங்க, அந்த தலைமை பண்பு இருந்ததுன்னா கடன்னா ஒன்றுமே கிடையாது. இப்போது நீங்கள் 9 மணிக்கு வரேன்னு சொல்லுவாங்க ஒரு பெயிண்டர், அவர் 11 மணிக்கு வருவார், 4 நாளாக முடிப்பண்பார், 8 நாள் ஆகும் முடிக்கிறதுக்கு. அந்த இடத்துல நேர்மை குறையதில்லை. அப்போ அவருடைய பர்ஃபெக்ஷன் பங்க்சுவாலிட்டி இதெல்லாம் அடிபடும்போது அவர் நோக்கி வர்ற பணம் எல்லாம் தடைபட்டு போயிடும். பணம் என்பது நம்ம கிட்டக்கிற ஒழுங்கின் அடிப்படையில் தான் வந்து சேரும். இப்போ நமக்கு பணம் என்பது கடனாக மாறியிருக்குன்னா நம்மக்கிட்ட எந்த குணம் குறைவாக இருக்குதோ அதுக்குரிய பலன் இப்போ வந்திருக்கு. இப்போ குணங்களை மாற்றுவதன் மூலம் பணம் நம்ம வாழ்க்கையில் பெருகும். அப்போ திட்டமிடுதல்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம என்ன திட்டமிட்டிருக்கோம், நாளைக்கு என்னென்னு திட்டமிடலை, ஏதோ திட்டம் போட்டிருப்போம், ஒரு கற்பனையில் ஒரு கனவு இருக்கும், அது இல்லை. ஒரு லட்சியம் ஒன்று இருந்து அதை முடிவு செஞ்சுட்டு அதை நோக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் பயணம் செய்யணும். தினமும் அதை திரும்ப திரும்ப அதை அந்த லட்சியத்தை நினச்சி பார்க்கணும். அது ஒரு மந்திரம் மாதிரி தான் ஆக்சுவலாக.
பல லட்சியவாதிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதையே மந்திர சொல்லாக அவங்க திரும்ப திரும்ப சொல்லி தான் அந்த லட்சியத்தை அடையிறாங்க. 71 பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஒரு வரியில் சொல்கிறார், இஸ் கோல் இஸ் ஃபிக்ஸ்டு அவுட் சைடு ஆல் ப்ரெசன்ட் மேப்ஸுங்கிறார். கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் முன்னேற ஆரம்பிங்கிறார். நான் முன்னேறணும் சொல்லுவாங்க, கோலு எப்படியாவது முன்னேறணும்பாங்க, அப்படி கிடையாது. ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு முன்னேறணுங்கிறார். அதே மாதிரி விரைய செலவு, பணமாக விரயமாகிறது ஒன்று, நிறைய நேரத்தை விரயம் பண்ணுவாங்க, ஒர்க்கிங் ஹவர்ஸ், அது இல்லாமல் பல நேரங்களை நம்ம எப்படிலாம் விரயம் பண்ணுறோமோ அதெல்லாம் பண விரயம்னு சொல்கிறாங்க. அன்னையோட கருத்து என்னென்னா, நம்ம சண்டை போடும்போது, கத்தும்போது, கோவப்படும்போது, நம்ம அதிகமாக ஆவேசப்படுறப்போ எனர்ஜி விரயமாகுதுங்களே, அந்த எனர்ஜி விரயமாயிடுச்சுன்னா பணம் நம்மளை வந்தடைவதற்கான, ஈர்ப்பதற்கான சக்தி பூரா அதில் போயிடுது. அப்போ ஒரு முறை கோபப்பட்டால் ஒரு மாதத்துக்கு நம்மக்கிட்ட பணமே வராது. அப்போ எனர்ஜி விரயத்தின் பின்னால் உள்ள இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் என்ன செலவு செய்கிறங்கிறத கணக்கு எழுதணும். வருமானமே இல்லை, செலவுக்கு பணமே இல்லை சொல்லக்கூடாது. என்ன செலவாக எழுதி பார்த்தீங்கன்னா, இல்லை எந்த செலவு விரயமாகுது அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ கவனிக்கும் பொழுது பணம் நம்மளை நோக்கி வருவதற்கான இது ஒரு பேஸ், அடிப்படை. இப்போ பணம் வந்தால் நிலைக்க மாட்டேங்குது, எங்கள் வீட்டில் இருக்க மாட்டேங்குதுன்னா என்ன அர்த்தம்னா, அந்த மகாலட்சுமிக்குரிய அம்சம் நம்ம வீட்டில் இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு கடன் பிரச்சனைன்னு ஃபோன் பண்ணுறாரு, அவருடைய ஆஃபீஸ்லாம் எப்படி இருக்குன்னு கேட்குறேன், உடஞ்ச போன பொருளெல்லாம் அடுக்கி ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்காரு. அது ஒரு துரதிருஷ்டமான ஒரு நெகட்டிவான ஃபோர்ஸ் அங்கே தான் இருக்கும். அங்கே செல்வம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அவருக்கு தடை எங்கே இருக்குன்னு அவர் தெரியாது. அதை சொல்லி கொடுக்கும்போது, அதை ரிமூவ் பண்ணும்போது, படிப்படியாக அவர் கடன் அடைப்பதோடு மீண்டும் பொருளாதார நிலைமை உயரத்துக்கு நம்ம நூற்றுக்கணக்கான விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். எங்கே சுத்தம் இருக்குதோ, குறிப்பாக எல்லா விஷயங்களிலும் அந்த சுத்தத்தை கடைபிடிக்கும் போது அது செல்வம் வருவதற்கான முதல் படியாக இருக்குது. அதை மீண்டும் மீண்டும் அதில் ரொம்ப நுணுக்கமாக ஆழமாக நம்ம போகும்போது வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகளும் அது பூர்த்தி பண்ணித்தருது. இந்த ரகசியத்தை நான் ஆரம்பத்திலும் சொல்லிகிட்ருக்கேன். இதுக்கு மேலே பல விஷயங்கள் இருந்தாலும் இதுதான் பிரதானம். நம்மக்கிட்ட எந்த குணம் தாழ்ந்தது, எந்த குணம் உயர்ந்தது அப்படிங்கிறது பிரித்து பார்க்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா குணங்களும் உயர்ந்ததுன்னு நினைப்போம். பணத்துக்கு எதிரான குணங்கள் இருக்குது, அதை பிரித்து தேவையற்ற குணங்களை கொத்து கொத்தாக எடுத்து வெளியே போகணும். பணத்துக்குரிய குணங்களை கொண்டு வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம செய்யும் பொழுது கண்ணு முன்னாடி பணமாக வருமோ அப்படின்னு பார்க்குறதுக்கு பதிலாக அது வாய்ப்புகளாக வந்து குவியும். பணம் என்பது பணமாக வரணும்னு அவசியம் இல்லை, பணத்தை சுமந்து கொண்டு வாய்ப்புகளாக வரும்போது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். இப்போ கடன் உள்ளவங்களுக்கு வாய்ப்பு வந்ததுன்னா அதை பயன்படுத்திக்க மாட்டாங்க. அவங்க எல்லாமே கடன் வாங்குறதுலே குடியிருப்பாங்க. எங்கே கடன் வாங்கினா இந்த கடன் அடைக்கலாங்கிறதுலே தான் அவங்களுடைய மென்டாலிட்டி இருக்கும். இல்லை, வாய்ப்புகள் பல வரும் பொழுது அதை பயன்படுத்தி முறையாக சம்பாதிப்பதில் அதை பல மடங்கு நம்ம பெருக்கணும். அந்த நேர் வழியில் பெருக்கும் பொழுது இன்னும் மேலே மேலே வாய்ப்புகள் வரும். பெரும்பேர் கண்டிகையில் சாவித்திரி கோயிலில் ஜூலை மாதம் 9 ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி மீண்டும் ஒரு வகுப்பு நடத்துகிறோம். எவ்வளவு கடன் இருந்தாலும் இல்லை, 1000 கோடி கடன் இருந்தாலும் வாங்கன்னு கூப்பிட்றோம். அதோடு சேர்ந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் வாங்கங்கிறோம். அது எப்படி எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க? வாங்க, நேரில் வந்து உட்காந்து கேட்டு பாருங்கள். எல்லா பிரச்சனைக்கும் பேஸ் என்ன, அடிப்படை என்ன, அதை புரிஞ்சு நீங்கள் வீட்டுக்கு 5 திரும்பும்போது இந்த விஷயம் உலகத்தில் யாருமே சொல்லித்தரலையே, எவ்வளோ பெரிய ஞான ரகசியம், இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் எவ்வளோ காரணமாக இருக்கிறேன்னு நம்ம புரியும். ஒரு விமோச்சனத்தோடு, ஒரு வெளிச்சத்தோடு, ஒரு ஒளியோடு அவங்க போகிறத நம்ம பார்க்கலாம். நாம் தர வேண்டிய சின்ன தொகையை கூட மறந்து போய் கூட தராமல் இருப்போம். அப்படி தராமல் இருந்தால் கூட அது பெரிய தடையை ஏற்படுத்தும். ரெண்டாவது, ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறது நிறைய பேர் தயங்குவாங்க, யோசிப்பாங்க. அவசரப்பட்டு ரிஸ்க் எடுக்கிறதுங்க தவறாக இருக்கலாம். ஆனால் சில விஷயங்களில் நம்ம ரிஸ்க் எடுக்கணும், தள்ளி போடக்கூடாது. நாளைக்கு பத்துக்கலாம், நாளைக்கு பத்துக்கலாம் தள்ளி போட்டேன்னீங்கன்னா இந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் நேரமும் விரயமாயிட்டே இருக்குது. நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது, பயம் வந்துடக்கூடாது. நமக்குள்ளே ஒரு பேராற்றல் ஒளிஞ்சிருக்கு, அந்த ஆற்றலுக்கு முன்னாடி இந்த கடன்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அந்த பிரபஞ்ச சக்தியே நமக்குள்ளே இருக்குது. அப்போ அதை உணர்ந்து அந்த சக்தியை பயன்படுத்தணும்னா நம்ம அந்த தள்ளி போட்டு மனசோர்வுலையே போயிட்டுருக்கூடாது. இன்றைக்கி நம்முடைய ஒவ்வொரு வேலை எவ்வளோ பெட்டராக இருக்குது, நாளைக்கு இன்னும் எவ்வளோ பெட்டராக இருக்கணும், இன்னும் அடுத்தடுத்து எவ்வளோ பெட்டராக இருக்கணுங்கிற ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்க்கணும், ஒரு மெஷர்மெண்ட் பண்ணி பார்க்கணும். இந்த கான்சியஸ்னஸை நம்ம ரொம்ப உள்ளே டீப்பாக போகும்போது இந்த வாய்ப்புகளெல்லாம் நம்ம தேடி வந்து நம்ம வளமாக மாறத்துக்கான அருமையான சந்தர்ப்பத்தை கண்கூடாக பார்க்கலாம். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நம்ம செஞ்சதுனால தான் இவ்வளோ கடன் வந்திருக்கு. எதை செய்ய தவறியிருக்குங்கிறத பார்த்து கண்டுபிடிச்சிக்கணும். மூட நம்பிக்கை ஒன்று விடாமல் எல்லாத்தையும் நம்ம அதில் சோழ்ந்து நம்ம தவிர வேலையை பார்த்துருந்தா இந்த கடனை ஓரளவு கிடச்சிருக்கலாம். அதனால் மூட நம்பிக்கை பின்னாடி போகாமல் பணக்காரத்தன்மையை வளர்த்துக்கோங்க.
நான் ஒரு செல்வந்தன், நான் ஒரு செல்வ செழிப்புக்குரியவன் அப்படிங்கிற ஒரு மிடுக்கான தோற்றத்தோடு அந்த நினைப்போடு அந்த எண்ணத்தோடு எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் படுக்கும் போதும் அந்த எண்ணம் ஒரு ஸ்மார்ட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு முகத்தில் ஒரு தேஜஸோட பெரும்பாலான நேரங்களில் ஒரு மௌன தியானத்தை கடைபிடிக்கும். இதை மாதிரி ஒரு ஜைஜாண்டிக் பர்சனாலிட்டியாக உங்களை நீங்களே நிமித்திக்கிட்டீங்கன்னா சில மலர்களும் சில மந்திரங்களும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். நானே கடனில் இருக்கிறேன், நான் எங்கே மிடுக்காக நடக்கிறதுன்னு கேட்கலாம். பணக்காரன் ஆகிறதுனா பணக்கார தன்மையை நீங்கள் முதல்ல உருவாக்கிக்கணும். அந்த தன்மை உங்களை பணக்காரன் ஆகும். இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சோர்வடைஞ்சிடக்கூடாது, நிமிந்து நிற்கணும். இந்த பயிற்சி எடுத்திங்கன்னா போதும், கடன் ஒரு மேட்டரே கிடையாது. மேற்கொண்டு செல்வந்தராக இருப்பதற்கான அத்தனை ஞான ரகசியங்களையும் நம்ம ஞான ஒளி திருக்கோயிலில் இலவசமாக மதிய உணவோடு அந்த வகுப்பை நடத்துகிறோம். ஏன் அதை நடத்துகிறோம்னா, தொடர்ந்து பல பிரச்சனைகளுக்கான தீர்வாக அந்த கோயிலில் நடக்கிற வகுப்புகள் இது போன்ற மக்கள் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வாக அமையும், தொடர்ந்து அமைவதற்கு நாங்கள் பிரத்யேக நோக்கமாக கொண்டிருக்கிறோம். ஜூலை 9ஆம் தேதி வாங்க, ஞான ஒளியோடு போங்க. 100 கோடி கடனாக இருந்தாலும் சரி, 1000 கோடி கடனாக இருந்தாலும் சரி, தீர்வு ஒன்றே தான் அப்படின்னு நிறைய விஷயங்களை இப்போ எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. அதுக்கும் மேலே நாங்கள் நேரடி வகுப்பும் நடத்திட்டு இருக்கிறோம். அதுக்கு விருப்பம் இருந்தால், கண்டிப்பாக ஆர்வம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து கலந்துக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலையும் எங்களுக்கு சொன்னீங்க ஐயா. இந்த கடன் பிரச்சனை மட்டும் இல்லை, வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்களை நேரடியாக அணுகலாம் அப்படின்ற ஒரு தகவலையும் எங்களுக்கு சொன்னீங்க. இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பு. இதை கண்டிப்பாக எல்லாருமே பயன்படுத்தி அவங்கவுங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த என்ன வழியோ அதை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும் சார். ரொம்ப நன்றிங்க சார். இப்போ நிறைய கடன் இருக்குது சார், கடனை அடைக்கக்கூடிய பொருளாதாரம் நமக்கு நிறைய உற்பத்தி பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி எவ்வளோ பண்ணால் நம்ம அந்த கடத்தை அடைக்க முடியும், என்ன பண்ண முடியும், எவ்வளோ இப்போ சம்பாதிச்சாலும் அந்த கடனை அடைக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லுங்கள் சார். கடன் பிரச்சனை இருக்குது, அதுக்கான வருமானம் இருந்ததுன்னா கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடலாம். வருமானம் இருக்கும்போது வட்டி தான் கட்ட முடியுதுங்கிறது ஒரு கொடுமை. ஆனால் கடன் உள்ளவங்க பெரும்பாலும் சம்பாதிக்கவே முடியாத அளவுக்கு அவங்க துரத்தப்பட்டு இருப்பாங்க. வாழ்க்கையில் துரத்திக்கிட்டே இருப்பாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் சம்பாதிச்சு ஏதாவது வருமானம் வந்தால் தானே கடன் அடைக்க முடியும். வருமானம் பத்தலை, சம்பாதிக்கவும் விடலை, சம்பாதிக்கிற அளவுக்கு வாய்ப்பும் இல்லை. இவ்வளோ பெரிய கடனை எப்படி தான் அடைக்கிறது? அது ஒரு நியாயமான கேள்வி தான். இதுக்கு ஒரு ரியல் ஸ்டோரியை நான் சொல்லும்போது உங்களுக்கு இதில் உள்ள எவ்வளோ பெரிய இந்த ஒரு உண்மை வந்து உங்களுக்கு பெரிய ஒரு ஊக்கமாகவும் இருக்கும், ஒரு பெரிய ஒரு ரோல் மாடலாகவும் ஒரு சொல்யூஷனாகவும் உங்களுக்கு அமைஞ்சிடும். ஒரு வாட்ச்மேன் ஒரு வீட்டில் 10,000 சம்பளத்தில் இருக்கார். ஒரு அந்த தெருவில் இருக்கிற ஒரு 10 கார்களை துடைக்கிறார். அதெல்லாம் வாட்டர் வாஷ் மாதிரி தண்ணி ஊற்றி துடைச்சி க்ளீன் பண்ணால் ஒரு அந்த 10 காருக்கு ஒரு 10,000 ரூபாய் கிடைக்குது. 20,000 ரூபாய் ஆகிடுச்சா? ஓரளவுக்கு வருமானம் போதுனால கொஞ்சம் பத்தலை. அவர் யோசிக்கிறாரு, வயசும் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே ஓடி ஆடி உழைக்கவும் முடியாது, உடம்புல சக்தி இல்லை, நம்ம பெரிய அறிவாளியும் இல்லை, நமக்கு லட்சக்கணக்கில் பணம் வரணும்னு சூழ்நிலை வந்தால் தான் கடன் அடைக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்தால் இந்த வருமானத்தை வச்சு எப்படி அடைக்கிறது யோசிக்கிறார். அந்த வழியாக 2 பேர் நாய்க்குட்டிகளை அப்படியே கூட்டிகிட்டு வாக்கிங் போகிறத பார்க்குறாரு. அப்போ ஒரு யோசனை வருது, இந்த தெருவில் 2 பேர் தான் தன்னுடைய பெட்டான நாய்க்குட்டியை கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே எப்படி பார்த்தாலும் 200 பெட் இருக்குது. இந்த 200 வாக்கிங் போக முடியாமல் இல்லை, வாக்கிங் கூட்டுன்னு போகிறதுக்கு யாரும் முன் வரலை, டைம் இல்லை. ஏன்னா 4வது மாடியிலேருந்து இதை கூட்டிக்கிட்டு வெளியே போயிட்டு வரதுக்கு அவங்க போதுமான அளவுக்கு அவங்க நேரம் ஒதுக்க முடியல. 40,000 கொடுத்து அந்த பெட்டாக நாய்க்குட்டியை வாங்கிட்டாங்க. ஆனால் அதோட உடற்பயிற்சிக்காக இவங்க எந்த முயற்சி எடுத்து உதவ முடியல. ஏன்னா இவங்க வாக்கிங் போயே 40 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க புதிய பழக்கத்தை அவங்களுக்குள்ளேயும் கொண்டு வர முடியாது. தன்னுடைய பெட்டாக 40,000 கொடுத்து வாங்கின அந்த நாய்க்குட்டிக்கு உடற்பயிற்சிங்கிற ஒரு ஏரியாவை அவங்களால செய்ய முடியல. அப்போது இந்த வாட்ச்மேன் என்ன பண்ணுறாரு, வீடு வீடாக போய் கேட்குறாரு, 1000 ரூபா கொடுங்க, உங்களுடைய பெட்டனிமலான நாய்க்குட்டியை கொடுங்க, நான் கொஞ்சம் நேரம் காலால் கூட்டிகிட்டு போகிறேங்கிறார். கேட்ட வீட்டில் எல்லோரும் கொடுத்துட்டாங்க. ஆளுக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க. 40 பேரும் 40,000 ஆயிடுச்சு. ஏற்கனவே 10+10 20,000, இந்த 40 60,000 ஆயிடுச்சு. 40,000 கொடுத்து பெட்டாக அவங்க வாங்கி வச்ச ஒரு நாய்க்குட்டி 40,000 இவருக்கு வருது, பெட்டும் ஃப்ரீயாக வருது. இப்போது இவர் யோசித்தவருக்கு என்ன விளைவுன்னா, வருமானம் 3 மடங்கு பெருகுது. இப்போ இந்த நாய்க்குட்டியை கூட்டிக்கிட்டு போய் கூட்டிகிட்டு வந்தவருக்கு கீழே 40 பேர் வேலையில் இருக்காங்க. 40 பேருக்கு அவர் வேலை கொடுக்குற இடத்துக்கு வந்திருக்கார், வளர்ந்துருக்கார். எப்படிங்க இவ்வளோ தூரம் வளர்ந்தீங்கன்னா, www.dogwalking.com ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கார்.
இப்போ இதை பார்த்து 40,000 பேர் வேலை வாய்ப்புக்காக வெயிட்டிங். இப்போ மெட்ராஸில் 2 கோடி பேர் இருக்காங்க. குறைந்தபட்சம் 5 லட்சம் பேர் வீட்டில் நாய்க்குட்டி இருக்குது, பூனை இருக்குது. அவங்களெல்லாம் பெட்டாக நம்ம வாழ்க்கையில் சேர்த்துட்டோம், வாக்கிங் கூட்டும்போது ஆள் இல்லை. இப்போ 4 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது, இவருக்கு 40,000 பேருக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு புக்கிங் இருக்குது. ஆனால் 4,000 பேர் தான் இப்போது இவரோட பெட்டாக இருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரணமாக தெருவில் அப்படி யோசித்தவருக்கு தன்னுடைய வருமானம் வந்து நூற்றுக்கணக்கான அளவுக்கு பெருகிறதுக்கு ஒரு வாய்ப்பு மார்க்கெட்டில் இருக்கா இல்லையா? பண கஷ்டம்னு வரும்போது நம்ம என்ன யோசிக்கணும்னா, நமக்கான தொழில் என்ன, நமக்கான திறமை என்னங்கிறத திங்க் பண்ணும்போது ஒரு புதிய யுக்தி வரும். என்ன தெரியுமா, இந்த சமூகத்துக்கு நாம் ஒரு சேவையை செய்வதற்கு என்ன சேவை என்று நம்ம தீர்மானிச்சிட்டோம்னா அந்த சேவையின் மூலமாக உயர முடியும். எவ்வளவு கடன் இருந்தாலும் ஒரு புதிய திங்கிங், ஒரு புதிய தாட் அது வரும்பொழுது என்னவானா அது பணமாக மாறும். இந்த மனித குலத்தில் ஒரு உண்மையான ரகசியம் என்ன தெரியுங்களா, எல்லாருமே நம்ம சேவை செய்கிறோம். நீங்கள் சேவை செய்யாத ஒருத்தர் சொல்லுங்கள். போலீஸ் தன் வேலையை செய்யுது, கோர்ட்டு தன் வேலையை செய்யுது, சினிமா ஆர்டிஸ்ட்டு அவர் வேலையை செய்கிறார், மளிகை கடைக்காரர் அவர் சேவை செய்கிறார், ஓட்டல் தன் வேலையை செய்யுது இல்லையா, எல்லாருமே சேவை தானே செய்கிறாங்க. இப்போ இதை மாதிரி நிறைய சேவைங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான யோசனைகள் நமக்கு தோணும். செய்யப்பட்டு கொண்டிருக்கிற சேவையை இன்னும் புதிய சேவைகளை நாம் யோசித்து அதை அந்த சேவையை இதுபோல் யாராலும் செய்ய முடியாதுன்னு உங்கள் சொந்த திறமையை வளர்த்துக்கொண்டு அந்த சேவையால் நீங்கள் பெருசாக சாதிக்க உள்ளே போனீங்கன்னா லட்சம் இல்லை கோடி கோடியாக உங்களை நோக்கி வரும். அப்படி பிரம்மாண்ட திங்கிங், அந்த பிரம்மாண்டமான ஒரு பேராற்றல் நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா 1,000,000,000,000 மாறும், 1,000,000,000,000,000 மாறும். அந்த கோடியை வச்சு தான் அந்த கடனை உஃப்னு உதலாம். உக்காந்துட்டு எனக்கு ராகு காலம் எனக்கு ராகு தசை நடக்குது, எனக்கு சனி தசை நடக்குது, ஏதோ 2024 புத்தாண்டுக்கு அப்புறம் நல்லா இருக்குங்கிறாங்க, ஏதோ 7.5 சனி வரைக்கும் அப்படி தான் இருக்கும், வேறு வழி இல்லைங்கிறாங்க, அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் இதில் போனீங்கன்னா இது தீர்வு இல்லை. கடைசியில் நம்ம எந்த கடனும் அடைக்க முடியாமல் வாழ்வின் ஓரத்துக்கு போய் அப்படியே கடலை விழுறதை தவிர வேறு வழி இல்லை. இதுக்கு மேலே நீங்கள் பொறுமையாக உட்காந்து கடன் அடைக்கிறதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்குன்னு உட்காந்துருந்தீங்கன்னா காலம் ஓடிவிடும். அப்புறம் இந்த அற்புதமான பிறவியை வீணாக பொறுத்த தவிர வேறு வழி இல்லை. ஒரு வழி உக்காருங்க, யோசிங்க, சாவித்திரி ஞானம் கொடுப்பா, அந்த ஞானத்திலேருந்து ஒரு புதிய விடியலை பிறக்கும். அந்த விடியல் தான் இப்போ வாட்ச்மேனுக்கு ஏற்பட்ட மாதிரி பிரம்மாண்ட வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. சட்டுன்னு தோணும், எப்போ தோணும்னா சாவித்திரி பட்டுன்னு நம்மளை தொட்டா சட்டுன்னு இந்த மாதிரி ஞானம் வரும். அந்த ஞானத்தை கொண்டு வாழ்க்கையில் எந்த கடையும் அடைக்கலாம். இந்த ரஜினி ஒரு படத்தில் சொல்லுவார் சார், என் வழி தனி வழி அப்படின்ற மாதிரி. அப்படி ஒவ்வொரு மனிதனும் இந்த வாட்ச்மேன் உரிய கதை மூலிமா அவருக்குன்னு ஒரு வழியை தேர்ந்தெடுத்துக்கினார். இன்னைக்கு அவர் 4,000 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு உயர்ந்து நிற்கிறார். அதுக்கு அவங்களுடைய ஆளுமையும் அவங்களுடைய தனி திறமையும், அதே போல் நம்மக்கிட்ட நம்ம தெய்வம் சாவித்திரி தேவி இருக்கிறா, அவளை தொட்டா போதும் நம்மளுக்கு ஞானத்தை அள்ளி கொட்டி கொடுப்பா, அதை வச்சு வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு யோசனை வரும். அந்த யோசனையை பிடிச்சி இந்த கோடி என்ன எல்லா கோடியுமே உஃப்னு ஊதிடலான்ற ஒரு தன்னம்பிக்கையும் கொடுத்தீங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். ஒவ்வொரு வீட்லேயுமே சாவித்திரி புக்கு வேணும், சாவித்திரி தினசரி ஒவ்வொரு லைனாவது படிக்கணும், ஒவ்வொரு பேஜாவது படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால நிறைய பேர் எல்லாரும் வீட்லேயுமே சாவித்திரி புக்கை நம்ம அன்னையாவும் அரவிந்தராவுமே வச்சு வழிபட்டுட்டு வராங்க. அது அவங்கவுங்க கஷ்டத்துக்கு தகுந்தாற் போல் அவங்க ஒவ்வொரு லைனை எடுத்து படித்து அதுலேருந்து விடுதலையும் தேடிக்கிறாங்க சார். இப்போ எல்லாருக்கும் இப்போ சாவித்திரி புக்கோட சாவித்திரி தேவியுடைய உருவமும் எங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க சார், அது எப்போ கிடைக்கும் அதை பற்றி சொல்லுங்கள் சார். சாவித்திரிக்கு எப்பொழுது 60-லிருந்து உருவமாக நாம் மாற்றி பார்த்து விட்டோமோ அந்த தேவியோட முகம் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு இப்போது மனசுக்குள்ளே எழுந்து தரிசனம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. அவருடைய ஃபோட்டோ என்பது இப்பொழுது கண்டிகளிலிருந்து பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சாவித்திரி தேவியினுடைய அந்த பிரம்மாண்ட கம்பீரமான ஒரு பேரழகு தோற்றம் இருக்குல்ல, அது இப்போ ரெடியாகிட்டுருக்கு. அவள் சிலை ரூபமாக வரும்பொழுது அந்த சிலைக்குள் இருக்கிற அந்த இன்விசிபிள் பவர், அது என்னங்கிற அந்த சாவித்திரி கொட்டேஷனோட அவளுக்கான மந்திரத்தோட அவளுடைய பராக்கிரம பவர் என்ன அப்படிங்கிற அந்த சாவித்திரிக்குள் இருக்கிற அந்த வைர வரிகளை எல்லாம் எடுத்து அந்த ஃபோட்டோவோடு இணைத்து மக்களுக்கு கொடுக்கலாம்னு இருக்கிறோம். இந்த ஜூன் மாதத்திலே அவளுடைய திருவுருவப் படம் என்பது ஒரு வீட்டில் வர வேண்டுமானால் அது இருக்க வேண்டுமானால் அதற்கு நாம் எந்த அளவுக்கு தகுதியானவர்களாக தயாராக இருக்க வேண்டும் என்ற ஒரு நியதி இருக்கிறது. அவள் நம் வீட்டுக்கு வர வேண்டுமானால் அவள் பராசக்தி, அவள் ஒளி தேவதை, ராஜகுமாரி, அந்த அரசலங்குமாரிங்கிற
ஒரு அதிதேவதை நம்ம வீட்டுக்கு வரணும்னா அந்த வீடு அந்த அளவுக்கு தகுதியாக நம்மளை தயார்படுத்தின பிறகு தான் அந்த ஃபோட்டோவை நம்ம கொடுக்கலாம். இப்போ நாம் ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணிக்கலாம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் சாவித்ரி தேவி கோயிலிருந்து அந்த அவள் அருளாசியோடு அவள் தீட்சணத்தோடு அந்த ஃபோட்டோ நம்ம கைக்கு வரணும்னா அதுக்கு முன்னாடியான சில நியதிகள் இருக்குது. அதை நம்ம ஏற்றுக்கொண்டால் அவள் உங்கள் வீடு தேடி வருவாள், அல்லது அங்கே போய் வாங்கிக்கலாம், இல்லைன்னா பாண்டிச்சேரியில் வாக் ஷோரூமில் வாங்கிக்கலாம். சாவித்ரி தேவி உங்கள் வீட்டுக்கு வரணும்னா நீங்கள் சம்பாதிக்கிற காசெல்லாம் எடுத்துமே ஹாஸ்பிட்டலே கொடுத்துட்டுருக்கீங்களே, அந்த வீட்டுக்கு வரமாட்டாள். என் சம்பாதனை எல்லாம் அந்த கர்ம வினையெல்லாம் நல்ல காரியத்துக்கு பயன்படாமல் என் வாழ்வின் துன்பத்தை கர்மத்தை அனுபவிப்பதற்கானதற்கே நான் என் வருமானத்தை ஒதுக்குவேன், என் சொத்து சுகங்கள் எல்லாம் அதுக்கு தான் ஒதுக்குவேங்கிற அந்த குறுகிய மனம் உள்ள வீட்டுக்கு வரமாட்டாள். ஜீவனுள்ள சாவித்ரி நான் சொல்கிறேன், படமாக சொல்ல, அதில் உயிரோட்டமாக அரவிந்தனுடைய அந்த புத்திரியாக வாழக்கூடிய அந்த பிரபஞ்ச பேராற்றலாக அவள் உள்ளே தகதகதவென்று அவள் ஜகஜோதியாக இருக்கிற அந்த தெய்வீக அம்சங்கிறது நம்ம வாழ்க்கையில் வரணும்னா அதுக்கு ஒரு அந்த நியதியை ஏற்றுக்கொண்டால் அவள் சன்னிதானமாக கொண்டிருக்கிற அவள் சாம்ராஜ்யத்தில் தன் உழைப்பின் ஒரு பகுதியை கொடுத்து அவளுடைய ராஜ்யத்தில் எனக்கு ஒரு பங்கு இருக்கிறது, எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, என்னுடைய வாழ்வின் ஒரு பகுதியை நான் அவளுக்கு கொடுத்தே தீர்வேன்னு ஒரு ஒரு தயால குணம் வேணும். அந்த தயால குணம் இருந்தால் தான் அவள் டச் பண்ணுவாள். அந்த தயால குணமும் பரந்த குணம் இருக்கணும். நம்முடைய உழைப்பினால் இந்த உலகத்துக்கு ஒரு விமோச்சனம்னா அதில் வாய்ப்பு கிடைக்காதான்னு ஏங்கி வரணும். நம்முடைய எண்ணம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், நம்முடைய மனம் உயரணும், குணம் உயரணும். அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த ஒளியை வருவா. நம்மகிட்ட இருக்கிற இருளுங்கிற அந்த குறுகிய அறிவு, ஒரு விதமான தயால குணம் இல்லாமல் தாராளமாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் கொடுக்குற அந்த இடத்துலேருந்து விலகி வந்து நாம் செய்கிற புண்ணியம்தான் நம்மளை நம்மளுடைய வாழ்வை தெய்வீகமான வாழ்வாக உயர்த்தி பிடிக்குங்கிற உண்மையை புரிஞ்சு புண்ணிய காரியங்கிறது அந்த ஞான ஒளி திருக்கோயில் பணியில் நம்ம உள்ளே இறங்கி என்ன சான்ஸ் கிடைக்குதோ அதிலெல்லாம் செலவு பண்ணி அதில் என்னோடய பங்கு என்னெல்லாம் இருக்க முடியுமோ நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா அவள் உங்கள் வீட்டுக்கு வந்து உட்காருவா. அவள் வரும்போது உங்கள் வாழ்வே தலைகீழமாக இருக்கும். அவள் வந்துட்டான்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. இருளெல்லாம் விலகும். இருள் என்பது அவமானம், இருள் என்பது பரிபூர்ண சொத்து, இருள் என்பது நஷ்டம், இருள் என்பது தீராத நோய், இருள் என்பது வாழ்வெல்லாம் ரணம். இதெல்லாம் அடியோடு அழியணும்னா ஒளி உள்ளே வரணும். ஒளி உள்ளே வரணும்னா வீடு சுத்தமாகணும். உடஞ்சது, ரிப்பேர் ஆனது, பழுசு, தேவையில்லாத எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு ஒரு புதுமையான, ஒரு அழகான, இறை சாம்ராஜ்யமான, ஒரு தெய்வீக ஒரு குடிலாக, ஒரு கோயிலாகவே நாம் தங்குற இடத்த மாற்றி அமைச்சிட்டு அந்த மகாலட்சுமியோட வருகைக்காக நாம் காத்திருந்தோம்னா அவள் வருவாள், நம்மை ஆட்கொள்வாள். அவள் ராஜ்யத்தில் நாம் எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கணும்னா அவளுக்கும் நமக்குமான உறவை நெருக்கி பிரியாத ஒரு ஆழமான ஒரு நட்பை ஜென்ம ஜென்மாந்தத்துக்கு ஏற்படுத்துறதுக்கு தான் ஞான ஒளி திருக்கோயிலுங்கிறது நாம் எழுப்பிட்டுருக்குறோம். அங்கே வந்து அவள் பாதத்தை தொட்டு அவள் கையால் அந்த அவள் திருவுருத்தை வாங்கிட்டு போங்க, வாழ்வெல்லாம் ஆனந்தம் தான். சாவித்ரி தேவியுடைய ஃபோட்டோவா இல்லை, சாவித்ரி தேவி அதில் இருக்கிற உண்மையான அந்த உயிரோட்டத்தோடு வீட்டுக்கு வரணும். அதுக்கு வரணும்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் சொன்னீங்க, உண்மைதான் சார். அது வீடு மட்டும் சுத்தம் பண்ணுறது இல்லை, வீடு சுத்தம் பண்ணுறதோடு எங்களுடைய மனத்தையும் உயர்த்திக்கணும். அந்த தாராளமான ஒரு மனப்பான்மையை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரணும். அதுக்கு இந்த மாதிரி புண்ணிய சேவையிலெல்லாம் நாங்கள் ஏதாவது எங்களால் முடிஞ்ச ஒரு கைகாரியத்தை நாங்கள் செய்யணும். செஞ்சுட்டு அவளுடைய அருளை பரிபூர்ணமாக எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சா வாழ்க்கையில் எல்லாமே சகல செல்வமும் கிட்டும். எதுக்கு மாற்றுக்கிறதே கிடையாதுங்க சார். எல்லாருக்குமே இந்த ஃபோட்டோ கிடைக்கணும், கண்டிப்பாக எனக்கு ஒன்று கிடைக்கணும் சார். ஆனால் என்னால் முடிஞ்ச கைகாரியத்தை நான் செஞ்சுட்டு அந்த தேவியை நான் என் வீட்டுக்கு கொண்டு வருவேன். ரொம்ப நன்றிங்க சார். அடுத்ததாக நம்ம ஆசிரமத்திலேருந்து நடந்த ஒரு நிகழ்வை பற்றி சொல்லுங்கள் சார். ஒரு முறை மேற்கு வங்காளத்தில் கடுமையான பஞ்சம், மழையும் இல்லாமல் வறுமை வந்து தாண்டவம் ஆடுது. அந்த சமயத்தில் பகவான்கிட்ட இருந்த ஒரு சாதகர், தாங்கள் அவதரித்த மாநிலமான மேற்கு வங்காளத்தில் இப்படி ஒரு கஷ்டம் இருக்குது, உங்களுடைய கருணையை காட்டக்கூடாதான்னு கேட்குறாரு. அதுக்கு பகவான் சொல்கிறாரு, யாருமே இதை பற்றி என்கிட்ட கேட்கலையே, ஏன் கேட்காமலே நீங்கள் கொடுக்கலாமே சுவாமின்னு கேட்குறாங்க. அதுவும் நீங்கள் பிறந்த ஊராச்சு. இப்போ பகவான் சொல்கிறாரு, இறை சக்தி தன்னுடைய நிர்வாக பொறுப்பை இயற்கையிடம் கொடுத்துருக்கிறது. இயற்கையினுடைய நியதிகளுக்குள் இறைவனே தலையிட முடியாது. இயற்கையை பொறுத்தவரை இறைவனே ஆனாலும் கேட்டால்தான் கொடுக்கும். அப்படிப்பட்ட நியதியில் மேற்கு வங்காளத்தில் இருக்கிற மக்கள் கேட்க வேண்டும். அப்படி கேட்கிற பொழுது தான் இயற்கையும் கொடுக்கும் அப்படின்னு விளக்கம் சொல்கிறார். இதையும் மீறி செயல்படணும்னா
இயற்கை கட்டுப்பாட்டில் நம்ம இருக்கிறோம். ஆனால் இயற்கை யாரிடம் கட்டுப்பட்டு இருக்கிறதோ அவங்க நினச்சா செய்யலாம். அப்போ தான் பகவான் சொல்கிறாரு, இயற்கை அன்னையின் கட்டுப்பாட்டில் இருக்குது, அன்னை நினைத்தால் அங்கு மழையை வர வைக்கலாம் அப்படி சொல்கிறார். இப்போ இதில் என்ன ஸ்பெஷல்னா, பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஒரு தவம் இருக்கார். அந்த தவத்தில் பராசக்தியை போய் நேராக சந்திக்கிறார். அப்படி சந்திக்கும் பொழுது இந்த பூமியினுடைய கஷ்டத்தை சொல்லி அதுக்கு தீர்வு வேணும்னு கேட்கும் பொழுது அந்த சுப்பிரமெண்டல் காட் என்ன பண்ணுறது, ஒரு அதிமானச சக்தி வாய்ந்த ஒரு பராசக்தியை இந்த பூமிக்கு நேரடியாக அனுப்புறது. அப்படி அனுப்பின அந்த சுப்பிரமெண்டல் காடு தான் நம்முடைய தெய்வீக அன்னை. கேட்காமல் கொடுக்காது என்ற நியதியும் உண்டு, கேட்காமலேயே கொடுக்கும் தெய்வமும் உண்டு. தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம் என்பது தான் நம்முடைய அன்னையுடைய ஸ்பெஷாலிட்டி. கேட்காமலேயே கொடுக்கும் தெய்வத்தை நாமெல்லாம் பெற்றது பெரும்பேர் தானே. அதனால தான் சொல்கிறேன், பெரும்பேர் கண்டிகைக்கு வாங்க, சாவித்திரி தேவியை தொட்டால் கொட்டி கொடுப்பாள். அன்னை சாவித்திரி தேவியை உணர்வால் அவள் உணர்வில் போய் கரையுங்க. அன்னையின் அற்புதம் அன்றாடம் நடக்குன்னு நான் பலமுறை சொல்லிட்டு வரேன். இந்த இயற்கையெல்லாம் இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. இந்த பூமியையே கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியவள் தான் சாவித்திரி தேவி. அந்த சாவித்திரியை தொடுபவர்களுக்கு சகலமும் சித்தியாகும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். கடந்த வாரம் கூட அன்னை ஏன் கேட்டாதான் செய்வாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியோட முடிச்சிங்க. அதுக்குண்டான பதில் அடுத்த வாரம் சொல்கிறேன்னு சொன்னீங்க, ஆனால் நான் மறந்தாலும் நீங்கள் மறக்கலை சார். இதுதான் அதுக்குண்டான பதிலாக நாங்கள் எடுத்துக்கிறோம். ஏன்னா இறைவன் ஆயினும் இயற்கைக்கு உட்பட்டவர், அவர் வந்து கேட்டாதான் கொடுப்பாரு. ஆனால் இயற்கையே நம்ம அன்னைக்கு உட்பட்டது, அன்னை நினைச்சா கேட்காமே கொடுப்பாங்க. அன்னை இப்படி ஒரு மகத்தான ஒரு தெய்வத்தை நம்ம கிட்ட வச்சுட்டு இதனுடைய அருமையும் பெருமையும் உணராமல் நாங்கள் இவ்வளோ நாட்கள் நாங்கள் வீணடிச்சிட்டோம் சார். ஆனால் எங்களுக்கெல்லாமே நம்ம மண்ணில் நம்ம அன்னை வந்து நமக்காக வாழ்ந்தது ஒரு பெரிய ஒரு தவ யோகம். நாங்கள்லாம் பெரிய பாக்கியம் செஞ்சவங்க. இதை கேட்கும்போதே எங்களுக்கு மனசெல்லாம் குளிர்துங்க சார். ரொம்ப ரொம்ப அற்புதமான பதில் சார். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம். அம்பா சாம்பவி சந்திர மௌளிரபலா பர்ணா உமா பார்வதி காளி ஹைமவதி சிவா த்ரிநயனி காத்யாயனி பைரவி சாவித்ரி நவயௌவனா சுபகரி சாம்ராஜலக்ஷ்மி பிரதா சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி. அம்பா மோகினி தேவதா த்ரிபுவனி ஆனந்த சந்தாயினி வாணி பல்லவ பாணி வேணு முரளி கான பிரியாலோலினி கல்யாணி புடுராஜ பிம்பவதன தூம்ராட்ச சம்ஹாரிணி சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி. அம்பா நூபுர ரத்ன கங்கணதரி கேயூரஹாராவளி ஜாதி சம்பக வைஜயந்தி லஹரி கைவேய கைராஜிதா வீணா வேணு வினோத மண்டித கர வீராசனே சம்ஸ்திதா சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி.